வணக்கம் நேர்களே, இது எட்டுத்திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்டோர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்பதிவு தொடக்கம். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் முயன்றதால் சிறிது நேரம் இணையதளத்தில் கோளாறு. தடுப்பூசி போடும் தேதி இடத்தை தேர்வு செய்ய முடியாத நிலை. தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட 3.5 கோடி பேருக்கு தடுப்பூசி போட முன்னேற்பாடு தீவிரம். முதற்கட்டமாக 1.5 கோடி தடுப்பூசிகளை கொள்முதல் செய்கிறது தமிழக அரசு. மாநில அரசுகளுக்கான கோவிஷீல்டு விலை 100 ரூபாய் குறைப்பு. 300 ரூபாய்க்கு விற்கப்படும் என்று சீரம் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. தமிழக ஆளுநருடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் தடுப்பூசி போடுவதை விரைவுபடுத்துவது தொடர்பாக ஆலோசனை என தகவல். மே 1 முதல் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை. பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு புதிய உச்சமாக 16,000 தாண்டியது. ஒரே நாளில் 15,000 பேர் குணமடைந்தனர். ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஜூலை 31 வரை ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக புதிய தகவல். இந்தியன் 2 திரைப்பட விவகாரம் தொடர்பாக இயக்குநர் சங்கர், தயாரிப்பாளர் இடையேயான சமரச பேச்சு தோல்வி. ஜூன் மாதத்திற்குள் படத்தை முடிக்க சங்கர் மறுப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தகவல். அசாம் மாநிலம் சோனிக்பூரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வீடுகள் கட்டிடங்களில் விரிசல் விழுந்ததால் பதறி ஓடிய மக்கள். பதினெட்டு வயதிலிருந்து 44 வயதிற்கு உட்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. முதல் 1 மணி நேரத்தில் 35 லட்சம் பேருக்கு மேல் முன்பதிவு செய்துள்ளனர். தற்போது 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கே தடுப்பூசி போடப்படும் நிலையில் மே 1 முதல் 18 லிருந்து 44 வயது வரை நிரம்பியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. அதற்காக கோவின், ஆரோக்கிய சேது மற்றும் உமாங் செயலி மூலம் தகுதியானவர்கள் மாலை 4 முதல் முன்பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாலை 4 ஏராளமானோர் முன்பதிவு செய்ய முயன்றதால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 தளங்களும் முடங்கின. சிறிது நேரத்திற்கு பின் கோளாறு சரி செய்யப்பட்டதாக ஆரோக்கிய சேது சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்பதிவு நடைபெற்று வருகிறது. அதே நேரம் மாநில அரசும் தனியார் மருத்துவமனைகளும் நேரடியாக தடுப்பூசி கொள்முதல் செய்ய உள்ளதால் தற்போது வரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் மையங்கள் இறுதி செய்யப்படாமல் உள்ளன. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உட்பட 6 தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மே 15 பிறகே தடுப்பூசிகளை வழங்க முடியும் என்று சீரம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதால் திட்டமிட்டபடி மே 1 தடுப்பூசி போடும் பணி தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள இணையதளம் மூலம் எப்படி முன்பதிவு செய்ய வேண்டும் என எளிமையாக விளக்குகிறார் நமது நெறியாளர் ஆஷ்லி. கோவின் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலுக்கு தான் நம்ம போகணும். அதற்கான விவரத்தை முதல்ல பார்க்கலாம். கூகுள் சர்ச் என்ஜின்ல கோவின் அப்படின்னு அடிக்கும்போது முதல்லயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் www.covin.gov.in அப்படிங்கிற அந்த போர்ட்டலுக்கு நம்மள முதல்ல நம்ம போகணும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவின் இதுவரைக்கும் வேக்சின் செய்யப்பட்ட விவரங்கள் அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறும். குறிப்பாக வந்து 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு எல்லோ பட்டன் பார்க்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் சைன் இன் யோர் செல்ஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலமாக உங்களை வந்து அடுத்த பேஜுக்கு இதை எடுத்துகிட்டு போகும். அங்கே வந்து உங்களுடைய விஷயத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய மொபைல் எண்ணை நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். அப்போ உங்கள் வந்து 1 பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். போட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன இடங்கள் இடம்பெற்றிருக்குன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் பாஸ்புக், என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி போன்ற பல ஐடி ப்ரூஃபுகளுடைய இதை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல நான் வந்து இப்போது பான் கார்டு எடுத்திருக்கேன்.
ஸோ இங்கே வந்து நீங்கள் பேன் கார்டுடைய நம்பரை வந்து பதிவு செய்யணும். குறிப்பாக உங்களுடைய ஐடி ஃபோட்டோ ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி ஸ்மார்ட் ஐடி கார்டு உட்பட பல்வேறு ஐடி நிலவரங்களை, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபை நீங்கள் வந்து இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அதில் உங்களுடைய டேட் ஆஃப் இயர், அதே மாதிரி என்ன தகவல் கொடுக்குறீங்களோ, அது கேள்வி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு குறிப்பாக சில தகவல்களை பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய இது வந்து ரெஜிஸ்டர்ட் ஆகிடும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய ஐடி அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிடும். அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அடுத்ததாக டோஸ் ஒன்னுக்கு ஷெடியூல் பண்ணணும். அதுக்கான ஒரு கேலண்டர் ஒரு ஐக்கனை நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. ஸோ ஷெடியூல் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் முதல்ல போடும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையிலேயே நீங்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அதற்கான பின் நம்பரையோ இல்லை டிஸ்ட்ரிக்டையோ நீங்கள் போடுவதன் மூலமாக உங்களுக்கு அருகாமையில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கொள்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரங்கள் கிடைக்கப்பெறும். என்னென்ன வேக்சின் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களும் கிடைக்கப்பெறும். ஸோ அப்படி நான் ஒரு பின்கோடு அடித்து அடுத்த பேஜுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்த பின்கோடுக்கு எங்கெங்கெல்லாம் வேக்சின் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற முழு விவரம் வெளிவந்திருக்கு. என்னென்ன தேதிகள்லையும் அவைலபிளாக இருக்கு, எவ்வளவு டோசேஜ் மருந்துகள் அவைலபிளாக இருக்கு, என்ன மருந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்க. இதை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதி கிடைத்திருந்தாலும் இந்த மருத்துவமனைகளை குறிப்பாக இப்போ வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் ஃபார் புக்கிங் இஸ் 45+. 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கான டோசேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அடுத்த கட்டம் அப்படிங்கிற நோக்கி பயணிக்க முடியல. குறிப்பா வந்து மற்றவர்கள், அதாவது 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டத்தின் மூலமா பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை என்பது. கோவை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் தடுப்பூசி போடப்பட உள்ளதால் 1.5 கோடி தடுப்பூசியை கொள்முதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வயதிற்கு மேற்பட்டோருக்கு நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தின் சில பகுதிகளில் தட்டுப்பாடு நிலவுகிறது. கோவை மாவட்டத்தில் சில ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசிகள் இருப்பில் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புரூக்ஃபீல்ட் சாலையில் உள்ள சீதாலட்சுமி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்தவர்கள் தடுப்பூசி இல்லாததன் காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டால் இன்னும் இன்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னாங்க. ப்ரைவேட்லேயும் போய் கேட்டால் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, 1st week தான் வரும், அதனால் வெயில் அப்படியே சுற்றிட்டுருக்கோம். கணுவாயில் நாங்கள் போனோம், என்னடா ஒரு பன்னிமடை, அங்கேயும் போயிட்டு அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. அப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், பெட்ரோல் டீசல் செலவு பண்ணிட்டு இங்கேயும் இல்லைங்கிறாங்க, இப்படியே அலைஞ்சிச்சிருக்கோம். கோவை மாவட்டத்தில் தற்போது 8460 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளது எனவும், குறைவான கையிருப்பு காரணமாகவே பல்வேறு இடங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், துரைப்பாக்கம், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம் பகுதிகளிலும் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 2வது டோஸ் போடுவதற்காக வருபவர்கள் கடந்த 5 நாட்களாக ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை உள்ளது. இந்நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் 18 வயதிலிருந்து 44 வயதுக்கு உட்பட்டவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தேவையான முன்னேற்பாட்டு பணிகளில் தமிழக அரசு இறங்கியுள்ளது. 18 முதல் 44 வயதிற்குட்பட்ட 3.5 கோடி பேர் உள்ள நிலையில் முதற்கட்டமாக 1.5 கோடி தடுப்பூசிகளை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலமாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதில் 125,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் 25,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகளும் கொள்முதல் செய்யப்படும். மாநிலங்களுக்கு வழங்கப்படும் தடுப்பூசிகளின் விலையை சீரம் இன்ஸ்டிடியூட் அதிகரித்துள்ள நிலையில் அதை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறும், மத்திய அரசே தடுப்பூசியை கொள்முதல் செய்து தருமாறும் 2 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். நிலையில் தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய முடிவு செய்துள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் 1,00,000 சிறிய வகையிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை கொள்முதல் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஆக்சிஜன் பற்றாக்குறை எதிர்கொள்வது தொடர்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆக்சிஜன் தேவையை கருத்தில் கொண்டு 1,00,000 சிறிய வகையிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து கொள்முதல் செய்ய
பிரதமர் அனுமதி வழங்கினார். இந்த சிறிய வகை ஆக்ஸிஜன் சரிவூட்டிகள் தொற்று அதிகமுள்ள மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. அது மட்டுமின்றி கூடுதலாக 500 புதிய ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தமிழக டிஜிபி திரிபாதி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது, தடுப்பூசி போடும் பணியை துரிதப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்டெர்லைட் ஆலையில் ஜூலை 31 வரை மட்டுமே ஆக்ஸிஜன் தயாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடர்பான வழக்கின் எழுத்துப்பூர்வ உத்தரவை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அங்கு ஜூலை 31 வரை ஆக்ஸிஜன் தயாரிக்கலாம் என்றும் அதன் பிறகு அப்போதைய சூழலை பொறுத்து தேவைப்பட்டால் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் தயாரிப்பு பணிகளை மேற்பார்வையிட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் ஆலையை செயல்படுத்துவதற்கு தேவைப்படும் குழுவில் இடம்பெறும் ஊழியர்கள் அடங்கிய பட்டியலை வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படாது என்றும், ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ஆக்ஸிஜன் பிளான் மட்டும் 4 மாதங்களுக்கு செயல்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் முழு ஊரடங்கு அமலாகியுள்ள நிலையில் இருமாநில எல்லையான ஜூஜுவாடி வரை மட்டுமே தமிழக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முழு ஊரடங்கு காரணமாக கர்நாடகாவில் போக்குவரத்து சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் நடந்தே தமிழகம் வந்து சேரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவர்களின் நலன் கருதி மாநில எல்லையான ஜூஜுவாடி வரை நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 14 நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். மாநில அரசுகளுக்கு நேரடியாக விற்பனை செய்யப்படும் கோவிஷீல்டு மருந்து விலையை 400 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக குறைத்துள்ளதாக சீரம் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீரம் இந்தியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பூனவாலா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில், மாநில அரசுகளின் சுமையை குறைக்கும் நோக்கில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் மருந்தின் விலை 25% வரை குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வரும் என்றாலும் தனியார் மருத்துவமனைகளுக்கான விற்பனை விலையில் எந்த சலுகையும் அறிவிக்கப்படவில்லை. இந்தியன் 2 பட தயாரிப்பு விவகாரம் தொடர்பாக இயக்குநர் சங்கர் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இடையிலான சமரச பேச்சு தோல்வியடைந்தது. இந்தியன் 2 படத்தை முடிக்காமல் வேறு படங்களை சங்கர் இயக்கக்கூடாது என லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்த அறிவுறுத்தினர். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடித்துவிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஜூனில் தொடங்கி அக்டோபரில் படத்தை முடித்து தருவதாக சங்கர் தெரிவித்ததாகவும், ஆனால் ஜூனிலேயே முடித்து தர தயாரிப்பு தரப்பு வலியுறுத்தியதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் தற்போது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்தனர். தமிழகத்தில் மே 1 முதல் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை என பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி பொதுத் தேர்வு எழுதவுள்ள 12 மாணவர்களுக்கான வழிகாட்டல்களை வீட்டிலிருந்தே ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12 வகுப்பை தவிர பிற வகுப்பு மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக பயிலவும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையில் வெள்ளம் போல் எண்ணெய் வழிந்தோடியது. சென்னையிலிருந்து கோவைக்கு சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் என்ற இடத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் தூக்கு கலக்கத்தில் சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதியதால் விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. இதில் டேங்கர் சேதமடைந்து எண்ணெய் சாலையில் வெள்ளம் போல் ஓடியது. இதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் குடம் மற்றும் பாக்கெட்டுகளை எடுத்து வந்து சமையல் எண்ணெயை பிடித்து சென்றனர். அதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கும். கொரோனா பரவல் கட்டுக்கிடங்காமல் அதிகரித்து வருவதை அடுத்து புதுச்சேரியில் மே 3 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 30 வரை பகல் 2 முதல் அதிகாலை 5 வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு பிறப்பித்துள்ள புதிய உத்தரவில் நீதிமன்ற அறிவுறுத்தல் படி வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மே 3 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கின் போது அத்தியாவசிய தேவைகளுக்காக கடைகளை திறக்கலாம் என்றும், அனைத்து மதுபான கடைகளும் மே 3 வரை மூடப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது கூட்டம் கூடாமல் அது கொரோனா பரவுவதற்கு எந்த வாய்ப்பையும் தந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 30 வரை அறிவிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள்
மூன்றாம் தேதி இரவு 12 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் வாங்க இரண்டாவது நாளாக கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் டாஸ்மாக் கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எல்லை ஓரத்தில் உள்ள கடலூரை நோக்கி மதுப்பிரியர்கள் படையெடுத்து வருகின்றனர். டாஸ்மாக் திறந்தது முதலே வாடிக்கையாளர்கள் வரிசை கட்ட தொடங்கிவிட்டனர். இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை நீண்டது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்கள் போட்டி போட்டு மதுபாட்டில்களை தங்களின் தேவைக்கு ஏற்ப வாங்கிச் சென்றனர். முகக்கவசம் அணிந்தபடி வந்த மதுப்பிரியர்களுக்கு மட்டும் மதுபாட்டில்கள் வழங்கியதாக நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இருப்பினும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை பெருநகரத்திற்குட்பட்ட அனைத்து தனியார் மருத்துவமனைகள் மற்றும் விடுதிகள் தேவையான வசதிகளுடன் கோவிட் பராமரிப்பு மையங்களை தனிப்பட்ட முறையில் தொடங்க அனுமதிக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோவிட் பராமரிப்பு மையங்களை தொடங்க சென்னை மாநகராட்சியிடம் எவ்வித முன் அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மாநகர சுகாதார அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவித்தால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கொரோனா தொற்று கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் மாஸ்க் அணிவதற்கான விதிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட்டமான இடங்களிலும் உள் அரங்குகளிலும் முகக்கவசம் அணிவது பாதுகாப்பானது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதை குறிக்கும் விதமாக அதிபர் ஜோ பைடன் முகக்கவசம் அணியாமல் உரையாற்றினார். செய்தி தொகுப்பில் மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கொரோனா இரண்டாம் அலையில் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட காரணம் என்ன? விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. அதிமுகவா திமுகவா? தமிழகத்தின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். மெகா எக்ஸிட் போல் முடிவுகள். அசாமில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சாலைகள் பாலங்களில் பிளவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் சோனித்பூர் பகுதியில் காலை 7:51 பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கின. சோனித்பூர் பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டதால் மக்கள் வீதியில் தஞ்சமடைந்தனர். அத்துடன் சாலைகளிலும் நீண்ட தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து 7 அதிர்வுகள் உணரப்பட்டதாக பொதுமக்கள் பீதியுடன் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தின் போது அங்குள்ள பள்ளியின் இரும்பு பலகை சில நிமிடங்கள் தொடர்ந்து ஆடியதையும் காண முடிந்தது. மேலும் ஹதிகோலாஜன் ஆற்றின் குறுக்கே உள்ள ரயில்வே பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் அவ்வழியில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தேக்கியாஜூலி பகுதியில் உள்ள கிராமத்தில் நிலத்தில் நீண்ட தொலைவிற்கு பிளவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். நிலத்தில் ஆங்காங்கே தண்ணீர் கொந்தளிப்பால் பீதியடைந்துள்ளனர். நாகாலில் அருகருகே உள்ள கட்டிடங்கள் ஒன்றன் மீது ஒன்று சாய்ந்தன. அசாம் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நில அதிர்வு பூட்டானை ஒட்டிய இந்திய எல்லையில் மையம் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் அதிர்வு உணரப்பட்டது. நிலநடுக்க பாதிப்பு குறித்து அசாம் முதலமைச்சர் சர்பானந்த் சோனோவாலிடம்
தொலைபேசி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பு கொண்டு கேட்டறிந்தனர். அத்துடன் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாகவும் உறுதியளித்துள்ளனர். நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டிடங்கள், சாலைகள் சேதமடைந்த போதும் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பல்வேறு விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறார். 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்னென்ன விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது? விஷ்ணு, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா தொற்றுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இன்றைய நிலவரப்படி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரே நாளில் 16,665 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரே நாளில் மட்டும் மொத்தம் 4,764 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனிடையே நோய் தொற்றை கட்டுப்படுத்த வரும் May 1, 2 ஆகிய தேதிகளில் முழு ஊரடங்கை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் May 2 தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஒருபுறம் தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்றைக்கு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சனை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் தமிழகத்தினுடைய டிஜிபி உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இதுல தமிழக அரசு எடுத்து வரும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆளுநரிடம் மிக விரிவாக எடுத்துரைத்தாங்க. அப்போது ஆளுநரும் மிக முக்கியமாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 7,000 முன்னாள் ராணுவ வீரர்களை இந்த கொரோனா தடுப்பு பணிகளில் அவர்களை பயன்படுத்துமாறு தமிழக அரசுக்கு அறிவுறுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் 1 தேதியிலிருந்து அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதை உறுதிப்படுத்தி அந்த பணிகளை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும், அதே போல அனைவரும் கட்டாய முகக்கவசம், தனி மனித இடைவேளை உள்ளிட்டவையை தமிழக மக்கள் கடைபிடிப்பதை தமிழக அரசு தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு அறிவுறுத்தலா வழங்கியிருக்கிறார் விஷ்ணு. நன்றி அபினேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு 16,000 கடந்துள்ளது. அதே வேளை ஒரே நாளில் 15,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனா 2வது அலையின் தாக்கம் தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. இதனால் ஒரே நாளில் 16,665 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,30,167 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டதில் சென்னையில் 32 பேர் உட்பட தமிழகம் முழுவதும் 98 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதுவரை தமிழகத்தில் மரணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,826 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 15,114 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் இதுவரை மொத்தமாக 10,06,333 பேர் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். மாநிலம் முழுவதும் தற்போது 110,308 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 125,004 பேருக்கும் RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக தலைநகர் சென்னையில் 4,764 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 1,219 பேருக்கும், கோவையில் 963 பேருக்கும், திருவள்ளூரில் 751 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நெல்லையில் புதிய உச்சமாக 714 பேருக்கும், தூத்துக்குடியில் 594 பேருக்கும் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர், மதுரை, சேலம், திருச்சி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு நாள் பாதிப்பு தலா 400 மேல் அதிகரித்திருக்கிறது. அனைவருக்கும் பரிசோதனை, அனைவருக்கும் தடுப்பூசி என்பதை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம் என்ற பெயரில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், மக்களின் உயிரை காப்பதில் அலட்சியம் வேண்டாம் என்றும், வரலாற்று பழிக்கு ஆளாகாதீர்கள் என்றும் மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள்
பாதுகாப்பை ஒரு ஏக்கமாக மாற்றணும், மாஸ்க் அணிவதை ஒரு ஏக்கமாக மாற்றணும், அனைவருக்கும் பரிசோதனை, அனைவருக்கும் தடுப்பூசிங்கிறத ஏக்கமாக மாற்றணும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடாது, தொற்று ஏற்பட்டவங்க காப்பாற்றப்படணும் என்ற ரெண்டு முக்கிய இலக்கை கொண்டதாக இந்த இயக்கம் செயல்படணும். மக்களின் உயிரை பாதுகாப்பதில் அலட்சியம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம்னு மத்திய அரசை கேட்டுக்கிறேன். மக்களை காப்பாற்றுங்க, மக்களை காப்பாற்றுங்கன்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்றின் பழிக்கு ஆளாகாதீர்கள், ஆளாகாதீர்கள் என்ற எச்சரிக்கையும் தலைப்பட்டுள்ளேன். கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கத்தால் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பெற்றோர்கள் அலட்சியம் காட்டாமல் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஒருநாள் கொரோனா பாதிப்பு 7000 கடக்காத நிலையில் இரண்டாவது அலையின் தாக்கம் தற்போது கணிக்க முடியாத அளவிற்கு கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. தற்போது ஒருநாள் தொற்று பாதிப்பு 15000 கடந்துள்ளது. குறிப்பாக இரண்டாவது அலையில் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தொற்று பாதிப்புக்கு உள்ளாவது அதிகரித்து வருகிறது. 2020 December 31 வரை மொத்தம் 886,673 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இதில் 12 வயதிற்குட்பட்ட 32,445 குழந்தைகள் தொற்றுக்கு ஆளாகினர். இதனால் பாதிப்பு 3.28% இருந்தது. கடந்த ஆண்டு முதல் தற்போது வரை தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,100,000 கடந்துள்ளது. இதில் 12 வயதிற்குட்பட்ட 40,323 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 20,439 பேர் பெண் குழந்தைகள், 19,884 பேர் ஆண் குழந்தைகளாகும். ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பில் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 3.62%. அறிகுறியுடன் இருப்பவர்கள் வீடுகளில் முறையாக தனிமைப்படுத்திக் கொள்ளாததால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போன வாட்டி குழந்தைங்க வந்து ஒரு யூஆர்ஐ, அதாவது லேசா இருமல் சளி அப்படின்ற மாதிரி பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து கூட சில குழந்தைகள் டயரியா வயிற்று வலின்ற மாதிரியும் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வராம அந்த, அதாவது வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட அந்த ஒருத்தரோட நின்றுச்சு மற்றவங்களுக்கு போல. ஆனால் இப்போ வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம வீட்லேயே என்னுடைய நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கோமான்னு யோசிக்கணும். வேக்சினேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க மக்கள். ஏதோ ஒரு தயக்கம், ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வேக்சினேஷன் சரியாக போட்டுக்கிறதில்ல. ஸோ பெரியவங்க வேக்சினேஷன் போட்டாங்கன்னா அந்த அந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகிற மூலமாக வீட்டில் இருக்க குழந்தைங்களும் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடலாம் வந்து. ஸோ அவங்க சரியாக போடாததுனால குழந்தைங்களையும் இதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து. குறிப்பாக கடந்த 5 மட்டும் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் ஒருநாள் பாதிப்பு தொடர்ந்து 500 மேலாக அதிகரித்துள்ளது. இதனால் குடும்பத்தில் ஒருவருக்கு தொற்று உறுதியானால் வீடுகளிலும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சிமெண்ட் விலையேற்றத்திற்கான காரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த கிளாஸ் 1 ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் செல்வராஜ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் கூட்டு சேர்ந்து செயற்கையாக தட்டுப்பாட்டை உருவாக்கி சிமெண்ட் விலையை உயர்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி சிமெண்ட் விலையை உயர்த்தி வரும் உற்பத்தியாளர்களின் நடவடிக்கைகள் பற்றி விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் மற்றும் சிமெண்ட் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்ராயன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சிமெண்ட் விலையேற்றம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி June 3 அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கொரோனாவை வென்ற 100 தாண்டிய தம்பதி, விவரம் அறியலாம் ஒரு சிறிடைவேளைக்கு பிறகு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வயதானவர்கள் உயிரிழக்க வாய்ப்பு என கூறுவது வதந்தி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் 100 எட்டிய தம்பதி. மகாராஷ்டிராவில் கொரோனாவோடு போராடி மீண்ட தாத்தா பாட்டியின் கதை இது. இ
இவர்தான் அவசர சிகிச்சை பிரிவு வரை தன்னை தள்ளிவிட்ட கொரோனாவை வீழ்த்திய மகாராஷ்டிர மாநில பாட்டன் தேனு சவான். பக்கத்தில் இருக்கும் பாட்டி முதாபாய்க்கும் அதில் பங்குண்டு. 105 வயதை எட்டிய இந்த பாட்டனும் 95 வயதை எட்டிய இந்த பூட்டியும் வயல் காட்டிலேயே வேலை செய்து வாழ்ந்து உடலை வலுவாக்கிய இரும்பு மனிதர்கள். ஊர் ஊராக தெரு தெருவாக பரவிய கொரோனா இவர்கள் வாழ்ந்த லதூர் அருகே உள்ள கட்கோந்தாண்டா என்ற கிராமத்தையும் விட்டு வைக்கவில்லை. மகன்களோடு கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த இந்த இணைபிரியாத தம்பதிக்கும் 3 பேத்திகளையும் தொற்றிக்கொண்டது கொரோனா. மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை தரலாம் என மகன் சுரேஷ் சவான் நினைத்தபோது கிராமத்துக்காரர்கள் பயமுறுத்தியுள்ளனர். தள்ளாத வயதில் கொரோனாவுக்கு சிகிச்சை அளித்தால் மரணம் நிச்சயம் என ஜோசியம் கூறினார்கள். ஆனால் அதை நம்ப மறுத்த இவர்களது மகன் சுரேஷ் சவான் 3 மணி நேர பயணத்தில் லதூர் நகரிலிருந்து அரசு மருத்துவமனையில் தனது தாய் தந்தையை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். வயதானவர்கள் என்பதால் செயற்கை சுவாசத்துடன் அவசர சிகிச்சை பிரிவில் இருவரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். 1-2 9 நாட்கள் தேனு சவானும் முதாபாயும் கொரோனாவோடு அவசர சிகிச்சை பிரிவில் போராடியுள்ளார்கள். தினமும் மருத்துவமனைக்கு வந்து ஜன்னல் வழியாக தங்களை பார்க்கும் மகன் சுரேஷிடம் எப்போது குணமடைவோம், மீண்டும் ஊர்மண்ணை பார்ப்போமா என ஏக்கத்தோடு கேட்டிருக்கிறார்கள் இந்த வயதான தம்பதி. அதற்கு நாளை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் என தினமும் நம்பிக்கை ஊட்டிவிட்டு வீடு திரும்புவாராம் சுரேஷ். 9 நாள் இறுதியில் தள்ளாத வயதிலும் தங்களை தொற்றிய கொரோனாவை தள்ளி விட்டுவிட்டு வெற்றி நடை போட்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள் தேனு பாட்டனும் முதாபாய் பாட்டியும். உரிய நேரத்தில் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டதும் தாமதமின்றி சிகிச்சைக்கு அழைத்து வந்ததுமே இந்த வயதிலும் இருவரும் உயிர் பிழைக்க காரணம் என்கிறார்கள் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். வெல்ல முடியாதது கொரோனா தொடர்பான அச்சம்தானே தவிர கொரோனா அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இந்த 100 ஆயுசை தாண்டிய கொரோனா வீரர்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்வதில் முறைகேடு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்கணக்கில் காத்திருந்தும் மருந்து கிடைப்பதில்லை என்று கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து வழங்கலாம் என்று சில மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். தனியார் மருத்துவமனைகளில் இந்த மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு கவுண்டர் அமைக்கப்பட்டு 3 நாளாக ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட்டது. தூத்துக்குடி, நெல்லை, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். நாள் கணக்கில் காத்திருந்தும் ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளனர். இப்போ விழுப்புரம், சேலம், தூத்துக்குடி அப்படி இல்லைனா கூட இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வேறு எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேது. இல்லைன்னா மற்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச் எத்தனையோ ஜிஹெச் இருக்குது இங்கேயே ராயப்பேட்டை, அவங்கவுங்க கூத்த கூட இவ்வளோ கூட்டம் நமக்கு இப்போ இதுவாகாது. எல்லாம் ஒரு கேஎம்சி மட்டும் நம்ம நைட்டு 3 நாங்கள் இப்போ 2 10 வரோம். ஃபஸ்ட்டில் நிற்கிறதுக்கு, செகண்ட் நிற்கிறதுக்கு. நேற்று டோக்கன் வாங்கலை, டோக்கன் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் நைட்டு இங்கே தங்கிட்டு பேப்பர் போட்டு படுத்து இங்கே சாப்பிட்டு இங்கே ரெடி பண்ணிட்டு இப்போ ஏந்திரிட்டு ஃபஸ்ட்டில் நிற்கிறோம். மருத்துவர் பரிந்துரை சீட்டு, கொரோனா பரிசோதனைக்கான சான்று, சிடி ஸ்கேன் உள்ளிட்ட ஆவணங்களுடன் நோயாளியின் ஆதார் அட்டையை காண்பித்தால் ஒரு நபருக்கு 6 அடங்கிய ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்படுகிறது. ஒரு குப்பியின் விலை 1,545 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 150 டோக்கன்கள் வழங்கப்பட்டு 400 பேருக்கு மேல் மருந்து வழங்கப்பட்டு முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பட் டோக்கன் கொடுத்த 150 பேர் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 பேர், 600 பேர் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு எங்களுக்கு தெரியல. டோக்கன் திருப்பி திருப்பியும் ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. டோக்கன் வாங்கிறதுக்கு 500 ரூபா, 1,000 ரூபா, 2,000 ரூபான்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி பக்கம் கவுண்டருக்கு பின்னாடி வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஏதாவது ஒரு ஐடி கார்டு காமிச்சு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்தா டைரக்டா உள்ள போயிடுறாங்க. காமன் பப்ளிக்கு அந்த பவர் இல்ல. இதுக்கு ஏதாவது கொஞ்சம் சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும். பிளாக்ல இப்படி போயிட்டு இருந்தேன்னா எங்க நிலைமை தெரியல. எங்க வீட்லயும் அதே உயிர் தான், எங்க குடும்பத்துல எனக்கும் அதே அம்மா தான். ரெம்டெசிவிர் உயிர்காக்கும் மருந்து இல்லை என்று உலக சுகாதார அமைப்பு, மத்திய மாநில அரசுகளும் தெளிவுபடுத்தியுள்ளதை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் குறிப்பிட்டுள்ளார். உயிர்காக்கும் மருந்து இல்லை,
சி உலக சுகாதார நிறுவனமோ இல்லை நம்மளோட தமிழ்நாடு புரோட்டோக்காலையோ கிளியராக சொல்லிட்டான், இது வந்து உயிர் காக்கும் மருந்து இல்லை. மிஞ்சி போனால் இது என்ன நினைக்கும்னா, உங்களோட டியூரேஷன் ஆஃப் ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டலில் குறைக்கலாம் சில சூழ்நிலைகளை, மற்றபடி இது போட்டால் மட்டும்தான் நீங்கள் கொரோனாலேருந்து வெளியே வரும்ன்ற சூழ்நிலை இல்லை. ஸோ இது எல்லாரும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அட்மிஷனில் உள்ள ஒரு சிலருக்கு மட்டும் இது தேவைப்படலாம், ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது அனைவருக்கும் ரெம்டெசிவிர் வேணும் அப்படின்ற ஒரு தேவையற்ற ஒரு மாயையில் இருக்கோம் நம்ம. ஸோ இது உயிர் காக்கும் மருந்து இல்லை, அது அனைவருக்கும் தேவையான ஒரு ட்ரக்கும் இல்லை. இதனிடையே அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்பட்டு வந்த சிறப்பு கவுண்டர் மூடப்படுகிறது. அதற்கு மாற்றாக பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மருத்துவமனைக்கு எதிரில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இரண்டு கவுண்டர்கள் வியாழக்கிழமை திறக்கப்படுகின்றன. தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கர்நாடகாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2000 பேரை காணவில்லை, விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. அதிமுகவா திமுகவா, தமிழகத்தின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். சென்னை ஐனாவரம் பாலியல் வன்கொடுமையைப் போல ஒரு சம்பவம் சென்னை தாம்பரத்தில் நடந்திருக்கிறது. திமுக பிரமுகர், பனங்காட்டுப்படை கட்சி பிரமுகர், இவர்களின் நண்பர் என்று மூன்று பேர் செய்த கொடூரம் அம்பலமானது எப்படி, தற்போது பார்க்கலாம். இவர் தனசேகரன், திமுகவில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சமூக வலைதள பொறுப்பாளராக உள்ளார். இவர் ஹரிநாடாரின் பனங்காட்டுப்படை கட்சியின் கௌரிவாக்கம் மாவட்ட செயலாளராக இருப்பவர். இவர் சென்ட்ரிங் வேலை செய்து வருபவர். இந்த மூன்று பேரும் சேர்ந்து 17 வயது சிறுமியை கடந்த 3 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ள கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 3 ஆண்டுகளாக நடந்த கொடுமை வெளியே தெரிய வந்தது எப்படி? தலைமறைவான தனசேகரன் சிக்குவாரா? சென்னை தாம்பரத்தை அடுத்த கௌரிவாக்கத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான கார்த்திக் சென்ட்ரிங் வேலை செய்து வந்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அருகில் உள்ள பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியிடம் அவரை காதலிப்பதாக கூறி பழகியுள்ளார். சிறுமியின் தந்தை உயிரிழந்த நிலையில் தாய் வீட்டு வேலை செய்து வருகிறார். அவரது கவனிப்பில் சிறுமி இருந்து வந்தார். கார்த்திக்கின் ஆசை வார்த்தையை நம்பிய சிறுமியும் அவரை காதலித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமியிடம் பாலியல் உறவில் ஈடுபட்ட கார்த்திக் அதை அவருக்கு தெரியாமல் வீடியோவாகவும் எடுத்து வைத்துள்ளார். பின்னர் அந்த வீடியோவை தனது நண்பரும் பனங்காட்டுப்படை கட்சி மாவட்ட செயலாளருமான 30 வயதான மணிகண்டன் என்ற எம்பி மணி நாடாரிடம் காட்டியுள்ளார். இருவரும் வீடியோவை காட்டி மிரட்டி சிறுமியிடம் கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவரும் திமுகவின் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சமூக வலைதள பொறுப்பாளராக இருப்பவருமான தனசேகரன் என்பவரிடம் இருவரும் வீடியோக்களை காட்டியுள்ளனர். அவர் தனது ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் வைத்து சிறுமியிடம் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமிக்கு மது கொடுத்து ஒரே நேரத்தில் மூவரும் கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சிறுமி கருவுற்றுள்ளார். தனசேகரன் சிறுமியை மிரட்டி செங்கல்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்துள்ளார். கூட்டு பாலியல் வன்புணர்வோடு சிறுமியை உடல் ரீதியாக மூவரும் சித்திரவதை செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மூவரின் கொடுமைகளை தாங்க முடியாத சிறுமி தனது தாயிடம் கூறி கதறி அழுதுள்ளார். இந்த தகவலை அறிந்த திமுக பிரமுகர் தனசேகரன் உள்ளிட்ட 3 பேரும் சிறுமியின் தாயிடம் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து வெளியில் சொல்லக்கூடாது என அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். எனினும்
நாளுக்கு நாள் மூவரின் கொடுமைகளும் அதிகமானதா? சமூக ஆர்வலர் ஒருவர் மூலம் சிறுமியின் தாய் தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக் மற்றும் எம்பி மணிநாடாரை கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உடல் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள திமுக பிரமுகர் தனசேகரனை போலீசார் தேடி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மூன்று பேரும் சேர்ந்து சிறுமியை பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தியிருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. மூன்று பேரை தவிர வேறு யார் யாரெல்லாம் சிறுமியை கடந்த 3 ஆண்டுகளாக வன்கொடுமைக்கு ஆளாக்கி உள்ளனர் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அதே நேரம் இந்த கும்பல் இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்த தாய் 2 மகள்களையும் பாலியல் தொழிலில் தள்ளி பணம் சம்பாதித்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது குறித்தும் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் போலீசார் முழுமையாக விசாரணை நடத்தினால் 10-க்கும் மேற்பட்ட நபர்கள் சிக்குவார்கள் என தெரிகிறது. சிறுமி பாலியல் வழக்கில் முழுமையான உண்மை விசாரணை நடக்குமா? குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா? தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு